பரபிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இது தமிழுக்கு. ஆங்கிலம் 29/10/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:01 திதி. இன்று பிற்பகல் 12:20 வரை துவாதசி, பின்பு திரயோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 8:48 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாம யோகம் இன்று காலை 10:05 வரை ஐந்திரம், பின்பு வைதுருதி. கரணம் இன்று பிற்பகல் 12:20 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இரவு 8:48 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. வார சொல்ல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 8:48 வரை அவிட்டம், பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய தினம் பிரதோஷம், ருண விமோசன பிரதோஷம், தன திரயோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. அதே போல பிரதோஷம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமான் வழிபாடு, நந்தியம் பெருமான் வழிபாடு அப்படின்னு. இன்னைக்கு கடன் தீர்றதுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போறேன். சிம்பிளான பரிகாரம் தான், அதை கண்டிப்பா செய்யுங்க, நிச்சயமா கடன் தீரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. அது என்னன்றது நம்ம பார்க்கறதுக்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். துலா லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், விருஷிகத்தில் சுக்கர பகவான், மகரத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இன்று இரவு 10:38 புத பகவான் விருச்சிக ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். அதாவது பிரதோஷம், ருண விமோசன பிரதோஷம். நம்ம என்ன எல்லாரும் என்ன செய்வோம், கடன் தீரக்கூடிய ஒரு நாள் ஆச்ச, இன்னைக்கு முருகப்பெருமானுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்றது எல்லோரு மனதிலும் இன்னைக்கு எழக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த தன திரயோதசி பிரதோஷம் நாள்ல உங்களுடைய கடன் தீருவதற்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். என்ன பரிகாரம் அப்படின்னா, நந்தியம் பெருமானுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நந்தியம் பெருமானுக்கு அரிசி மாவு வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், அபிஷேகத்துக்கு, அந்த அபிஷேகத்துக்கு அரிசி மாவு வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், கடன் தீரும். இது வந்து தன திரயோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். இந்த திரயோதசி புதன்கிழமையும் இருக்கும், புதன்கிழமை அன்றைக்கும் இருக்கும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யமதீமம் ஏற்றுவது நம்மளுடைய மரபு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி குடும்ப விருத்தியாகும், இப்படிலாம் இருக்கக்கூடியது. இது நாளைய தினம் சொல்கிற என்ன செய்யணும்னு. இருந்தாலும் தன திரயோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாகவும், அதே போல இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும்போது இன்றைய நாள் ருண விமோசன திரயோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். தன்வந்திரி ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு. தன்வந்திரி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், நோயை தீர்க்கக்கூடியது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னா நோயை தீர்க்கக்கூடியது. இன்று கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த தீபம் ஏற்றலாம், யமதீபம் ஏற்றலாம், இன்றைக்கும் ஏற்றலாம், நாளைக்கும் ஏற்றலாம். இந்த யமதீபம் ஏற்றுவதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் முன்னேற்றம், திருமண தடை, சொத்து சேரும், எந்த வித தடைகள் இருந்தாலும் நீங்கி நல்ல வாய்ப்புகள் வரும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்,
இந்த யமதீபம் ஏற்றுவதன் மூலம் 2 நாளைக்கு ஏற்றுங்க, நாளைக்கே ஏற்றுங்க, நாளன்னைக்கும் ஏற்றுங்க. நம்மளுடைய மறைந்த முன்னோர்கள் இந்த யமதீபம் ஏற்றுவதால் மகிழ்ச்சி அடைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள். நம்முடைய குடும்பம் விருத்தி அடையும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், திருமண தடை விலகும், சொத்துக்கள் சேரும், அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். இன்னொன்னும் செய்யலாம், தீபாவளி நாளன்று நாம் செய்யும் பூஜையையும் படையலையும் பித்ருக்கள் சந்தோஷத்துடன் பெற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அதன் பிறகு அவருடைய உலகுக்கு திரும்புவார்கள், அவர்களுடைய உலகுக்கு அவர்கள் திரும்புவார்கள் என்பது ஒரு ஐதீகம். எனவேதான் தீபாவளி திருநாளில் பித்திருக்களை அவசியம் வழிபட வேண்டும் என்பது ஒரு உண்மை. அதனால செவ்வாய்க்கிழமை அன்றும் திரையோதசியாக இருந்தாலும் அன்று இரவு மாலை 6 மணிக்கு மேல நீங்க தெற்கு நோக்கி தீபம் ஒன்று ஏத்துங்கள், புதன்கிழமையும் ஏத்துங்கள், சரிங்களா? அப்போ செய்யும் போது முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும். இது இன்னும் நிறைய இருக்கு, இதனுடைய இது நாளைக்கு உங்களுக்கு ஃபுல்லா சொல்லிடுற என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அதை அப்படியே செய்யுங்க, சிறப்பா இருக்கும். இல்லை இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், எழுதி வச்சுக்கிட்டு இருந்தா எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இது. அதாவது மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லும் போது முன்னோர்கள் எல்லாருமே பூலோகத்துக்கு வருவார்கள், அதனாலதான் அமாவாசை அன்னைக்கு நம்ம வாசல்ல கோலம் போடக்கூடாது என்பது ஒரு விதி. அமாவாசை அன்று நீங்கள் திதி கொடுத்து எல்லாம் செய்வீங்க இல்லைங்களா, அப்படி வந்த அவர்கள் மீண்டும் திரும்பி செல்வதற்கு வெளிச்சத்தை நம்ம காட்ட வேண்டும். அந்த வெளிச்சத்தை காட்டுவதற்கு தான் யமதீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது முன்னோர்கள் மட்டுமல்ல, யம தர்மனும் மகிழ்ச்சி அடைவாராம். திடீர் விபத்துகள், திடீர் மரணம், இதெல்லாம் ஒரு வீட்டுல நடக்குது அப்படின்னா அதையெல்லாம் விலகக்கூடிய தன்மையை இந்த யமதீபம் ஏற்றுவதனால் யம தர்மன் நமக்கு ஒரு நல்ல வரனை கொடுப்பாராம். இந்த வீட்டுல எதுவும் நிகழக்கூடாது அப்படின்னு அப்ப அவரு சந்தோஷம் அடைந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதே மாதிரி நோய் நொடி இன்று ஆரோக்கியமாக இருக்கலாம், தடைகள் எல்லாம் விலகலாம். தீபாவளிக்கு முதல் நாள் திரையோதசி திதியில், இப்ப நீங்க திரையோதசி திதி இல்லையா, இந்த திதியிலும் யமதீபம் ஏற்ற வேண்டும், நாளைக்கும் யமதீபம் ஏற்ற வேண்டும். அதே போல இந்த யமதீபம் ஏற்றுவதால் குடும்பம் விருத்தியாகும். இந்த முதல்ல எல்லாம் எப்படின்னா பரணி தீபம், பரணி மகம் சதயம் இந்த நட்சத்திர நாட்கள்ல பிறந்தவர்கள் நிச்சயமாக யமதீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது தெற்கு திசை நோக்கிதான் இந்த தீபம் ஏற்றணும். அது ஸ்பெசிபிக்கா பரணி மகம் சதயம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் யமதீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. பரணி நட்சத்திரத்துக்கு யமன் தான் அதிபதி, இந்த மகம் நட்சத்திரத்துக்கு பித்ருக்களை அதிதேவதியாக கூறி சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஒரு நூல் இருக்கு, நூல்னா புத்தகம், அந்த புத்தகத்துல அந்த புத்தகத்துக்கு பேர் வந்து வருஷாதி நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சதயத்திற்கு யமனை அதிதேவதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம் என்னன்னா, வங்கக்கடலில் வலிமை அடைந்த தாழ்வு மையம் இப்போ எங்க இருக்கு, சென்னைக்கு அருகே, எப்போது வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதாவது புலி வருதுன்னு சொல்லி பயமுறுத்தி சீ வரல அப்படின்ட்டு நம்ம எப்போ நினைக்கிறோமோ அது அப்போ வரும், அதுதான் அங்க இருக்கிற விஷயம். அதனால இந்த யமதீபம் ஏற்றுங்கள், யமனை அதிதேவதியாக கொண்ட சனீஸ்வர பகவான் லக்னத்தில் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள், ஆயுள் ஸ்தானத்தில் சனி பகவான் நீச்சம் அல்லது பலம் இருந்தவர்கள் இந்த யமதீபம் ஏற்றுவது மிக மிக அற்புதம். அதே மாதிரி சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து இருப்பவர்கள், சேர்க்கை பெற்றவர்கள், ஆயுள் ஸ்தானாதிபதி என்று சொல்லுகிற 8ஆம் இடம் ருத்ரனை அதிதேவதையாக கொண்ட திருவாதிரை அல்லது ருத்ரனை அதிதேவதையாக கொண்டவர்கள் யமதீபம் ஏற்றுவது மிக சிறப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதனால அனைத்து
இந்த யமதீபம் வந்து தெற்கு நோக்கி தான் ஏத்தணும். அனைத்து சனி பரிகார ஸ்தலங்களிலும் அனைத்து சிவாலய சனீஸ்வர சன்னதிகளிலும் யமதீபம் ஏற்றலாம். யமனின் சகோதரியான யமுனை நதிக்கரையில் ஏற்றலாம். அனைத்து கால பைரவர் சன்னதிகளிலும் ஏற்றலாம் யமதீபங்கள். 8 யமதீபம் குறிப்பாக துர்மரணம் அடைந்தவர்களுக்கு முக்கியமானது இது. எந்த வீட்டில் துர்மரணம் அடைந்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் இந்த யமதீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். எவரேனும் மரணம் அடைந்தால் மட்டுமே யமதீபம் ஏற்றலாம், சிறப்பு. அதே மாதிரி யமதீப வழிபாடாக 8 அகல் விளக்குகளை ஆலயத்திலும் இல்லத்திலும் 8 திக்குகளிலும் தாமரை தண்டு திரிகளை வைத்து ஒவ்வொரு திக்குக்காக பார்த்து ஒவ்வொரு திக்கு 8 திக்கையும் பார்த்து நின்று அந்த திக்குகளை தேவமூர்த்தி தேவதைகளை வணங்கி பிரார்த்திக்க வேண்டும். யமபயம் மரணபயம் மித்ரு அதாவது மிருத்யு தோஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அகல துணை புரிவீர்களாக என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். வீட்டிற்குள் தெற்கு நோக்கி ஏற்றுங்கள். உங்கள் வீட்டின் வெளிப்புறம் உயரமான பகுதியில யமதீபம் ஏற்ற வேண்டும். மொட்டை மாடியில கூட போயிட்டு ஏத்தலாம், தப்பு கிடையாது. வசதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க, எங்க வீட்டுல மேலே ஏறி ஏத்த முடியாது, அதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க வீட்டிற்குள்ளேயே ஏற்றலாம். தெற்கு திசை நோக்கி விளக்கு எரிய வேண்டும். இந்த அதாவது விளக்கு ஏத்தின பிறகு இந்து பலிதானிகளையும் உங்கள் முன்னோரையும் மனதில் ஒரு நிமிஷம் அவர்களை பிரார்த்தனை செய்து வணங்க வேண்டும். இப்படி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் யமபயம் நீங்கும், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். இது வந்து இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாளும், ஏன் வேளக்கிழமை கூட ஏற்றலாம், தப்பு கிடையாது. 3 நாளும் தொடர்ந்து ஏற்றினால் உங்கள் வீட்டில் இருக்கின்ற எந்த விதமான சங்கடங்களும் எல்லாம் நீங்கி சந்தோஷம், உங்கள் முன்னோர்கள் சந்தோஷம் அடைந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார்கள். யமனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, எதிர்பாராத சில உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. நெருக்கமானவர்கள் மூலம் நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். உத்தியோக முயற்சிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும். பலம் மற்ற பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வெல்லாம் விலகும். எதிர்பாலின மக்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் இல்லாமல் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமையோட செயல்பாடு இருக்க வேண்டியது நன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல பேச்சு திறன் இருக்கும், அதே போல கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். அதனால இன்றைய தினம் கற்பனை கலந்த உணர்வுகள் இன்னைக்கு ஏற்படும். அதனால மனதுல ஒரு குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதனால அதையெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நல்லா தெளிவா இருங்க. இன்னைக்கு உங்களுடைய குண நலன்கள்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லுங்கள். பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வழக்கு விஷயத்துல மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 3 எண், அதிசய நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். சமூக பணிகளில் ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே போல ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலை சம்பந்தமான பயணங்கள் ஏற்படும். பழைய சிந்தனைகள் மூலம் மனதில் ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும். அதனால பழையது எதையும் நினைக்காதீங்க. அதெல்லாம் தூக்கி எப்பொழுதுமே பழச நினைக்கலாம், நினைக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பழச நினைச்சாதான் நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அடிகோலா விளங்கும். அது கரெக்டு தான். ஆனா இருந்தாலும் நிறைய அதையே சிந்திச்சுட்டு இருந்தா நிறைய கஷ்டங்கள் வரும். அதனால அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுக்கிட்டு இன்னைக்கு என்ன செய்யலாம், நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்தியுங்கள். சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள். பாராட்டு நிறைந்த நாளாக அமையும். அதிசயத்தின் மேற்கு திசை, அதிசயன் இரண்டாம் எண், அதிசய நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்துக. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, செய்கின்ற முயற்சியில சாதகமான பலன்கள்லாம் கிடைக்கும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலையை வாங்குங்கள். சிறப்பாக இருக்கும். இழுபறியா இருந்த சில செயல்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களிடம் நெருக்கமானவர்கள் அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள். சோதனை நிறைந்த நாளாக இருந்தாலும் அதை சாதனையாக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதிசயிசை மேற்கு திசை, அதிசயன் ஒன்றாம் எண், அதிசய நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு மூலம் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். சூழ்நிலை அறிந்து பேசுவது மிகவும் நன்மை. செய்கின்ற செயல்ல கவனம் தேவை. புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்துல ஒரு நெளிவு சுழிவுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்ளுங்கள். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். விலையுயர்ந்த ஆபரணங்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள். சாந்தமாக இருங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசயிசை தென்மேற்கு திசை, இசையின் ஐந்தாம் எண், அதிசய நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும் இப்போதைக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, பன்னெண்டாம் அதிபர் ரெண்டாம் வீட்டில், ரெண்டுல இருப்பது சிறப்பு தான். பணம் காசு இதெல்லாம் வரும். ஆனால் வார்த்தையில நிதானத்தை காட்டணும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அறிந்து, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதே போல தன வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. புதிய நபர்களிடம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க. சகோதரர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். மனசுல இருக்கின்ற ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துல நெருக்கடிகள்லாம் விலகும். இன்றைய நாள் மன தெளிவோட எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, திசையின் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள்லாம் மேலோங்கும். அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அடுத்த மொழி சார்ந்த மக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை.
பிள்ளைகளின் உயர் கல்வி குறித்த சிந்தனைகள்லாம் மேலோங்க, வருமானத்தை பெருக்குவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, தடைப்பட்ட சில வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. இன்றைய நாள் ஊக்கம் வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய திசை வடமேற்கு திசை, அதிசயம் ஒன்பதாமன் அசிநேரம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்கார சிந்தனைகள்லாம் மேலோங்கும். விசாகம் நட்சத்திர சூட்சமங்களை அறிந்து நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்துல சிறு சிறு மாற்றங்கள் மூலம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். எதிர்பாரா சில திடீர் பயணங்கள்லாம் இன்னைக்கு அனுகூலமாக அமையும். உயர் அதிகாரி ஆலோசனை புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல இந்த மீட்டிங், இந்த பொதுத்துறை இதிலெல்லாம் வேலை பார்ப்பவர்களுக்கு சபை சார்ந்த ஒரு விஷயம், சபை சார்ந்த ஒரு வேலை, அப்படிப்பட்டவர்களா இன்னைக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்கள் செயல்பாட்டுல புத்தி கூர்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். உடன் பிறந்தவர் வழியில ஆதரவான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய இசை தெற்கு திசை இசையின் மூன்றாவது அசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழல்லாம் அமையும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சு வார்த்தைகள்லாம் ஈடேறும். நண்பர்கள் வழியில சாதகமான சூழ்நிலையெல்லாம் அமையும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக செயல்பாட்டில் தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய செவட மேற்கு திசையின் ஒன்றாமன் அசுநிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வியாபாரத்தில் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுங்கள். முதலீடு போடலாமா வேணாமா, போட்டால் லாபம் கிடைக்குமா, ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து முடிவெடுத்தால் சிறப்பாக இருக்கும். தந்தையிடம் சூழ்நிலை அறிந்து பேசுங்கள். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். தொலைதூர பயணம் குறித்த சிந்தனைகள் மேலோங்கும். கலை சார்ந்த செயல்பாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய சிந்தனைகள் செயல் வடிவில் மாற்றுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செயல்படுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய இசை தெற்கு திசை இசை நிறனாமின் சந்தன வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். திருவோணம் நட்சத்திர சிந்தனைகள் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சந்திராசமும் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அவப்பெயர்கள் ஏற்பட்டு விலகும், அதனால கவனமாக இருங்க. குழப்பத்தால் வேலையில் தடை தாமதம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமின்றி பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். உறவினர்களை சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். சிந்தனை போக்கில் கவனம் தேவை. இன்றைய நாள் பயணங்கள் இருக்கும். அந்த பயணத்தில் நிதானத்தோடு இன்னைக்கு பயணம் செய்யுங்கள், சிறப்பாக இருக்க. விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிசய மேற்கு திசை இசையின் ஐந்தாமின் அதிசய நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர் தடை தாமதம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்துல தவறி போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிகரிக்கும். நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள்லாம் இருக்கும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக கைகூடும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய இசை வடகிழக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் எண்
அஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர பிரச்சனைகள்லாம் தீரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.